வணக்கங்க. ஒரு முக்கியமான நாளில் கட்டுறதுக்காக ஆசையாக ஒரு புடவை வாங்கினேங்க. ஒன்றுக்கு ரெண்டாகவே வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். புடவையை பார்த்ததுமே என்ன அக்கேஷன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த கலரை பார்த்ததுமே கொஞ்சம் பேர் யூகிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் வாங்க. இந்த ரெண்டு சாரியும் நான் இப்போ வரப்போகிற குடியரசு தினத்துக்காக வாங்கியிருக்கேன். இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லைங்க, எந்த சாரி கடை விளம்பரமும் இல்லை. ட்ரை கலர் சாரீஸ், எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ட்ரை கலர் சாரி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரியான நாட்களில் இந்த மாதிரி நம்ம ஒரு நேஷனல் கலரில் சாரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக சாரி நான் பார்க்கலை. எய்தர் பார்டரில் வந்து அந்த கொடி இருக்கும், அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். இந்த வாட்டி எனக்கு இந்த இதை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக இருந்தது. இது சாஃப்டான சிந்தட்டிக் மெட்டீரியல், நம்ம எவ்வளோ வாட்டி வேணுனாலும் நல்லா வாஷ் பண்ணி கட்டலாம், அயன் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு இந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியலில் வாங்கினோன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகிறதும் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சு கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சாரீ வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் இது கூடவே இந்த பிளவுஸ் பிட்டும் வந்தது. இந்த ட்ரை கலர் காம்பினேஷனுக்கு ஒயிட் கலர் பிளவுஸ் மெட்டீரியல், அது நம்ம தேசிய கொடியினுடைய காம்பினேஷன் தான். மேலே ஆரஞ்சு, நடுவில் இந்த ஒயிட், கீழே வந்து க்ரீனு. பிளவுஸ் வந்து ஒயிட் கலர், நம்ம விரும்பினா வேறு கலர் பிளவுஸ் கூட போடலாம். ஆனால் இதுக்கு அவ்வளோ எடுப்பாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஒயிட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளவுஸ் மெட்டீரியல் கூட ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் ஷைனியாக எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் வாங்கியிருக்கேன். இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சாரியும் ட்ரை கலர் தான். இது வந்து ஆர்கன்சா மெட்டீரியல், இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கு. இது கீழே வந்து கிரீன் கலர் பார்டர், மேலே வந்து ஆரஞ்சு. இந்த ஆர்கன்சா சாரியில ஜரி பார்டர் வந்திருக்கு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ரிச்சாகவும் இருக்கு. முந்தியில இந்த மாதிரி டாசில் போட்டிருக்காங்க, ட்ரை கலர்ல டாசில் போட்டிருக்காங்க. முந்தியில இந்த மாதிரி ஜரி இது கூட வந்திருக்கு. இது வந்து ஆர்கன்சா அப்படிங்கிறதுனால ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு மெட்டீரியல் தான், பட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கட்டும் போது இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆர்கன்சா மெட்டீரியல் வந்து ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த மெட்டீரியலை நம்ம சுடிதாராவோ இல்லை வேற ஏதாவது கவுனா கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட்டுனா கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சாரீ வாங்கினேன். இந்த ரிபப்ளிக் டேக்கு இந்த சாரீ நான் கட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து ட்ரெண்டியாக இப்போ ரீசண்டாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சுடிதாராவோ இல்லைன்னா ஸ்கர்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சாரியை நான் எப்பவுமே வச்சுக்க போகிறேன். எவ்ரி டைம் இந்த மாதிரி நேஷனல் டேஸ்க்கெல்லாம் கட்டலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சாரீஸ் வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.